வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க போக போறோம்னா மல்லப்பாடி ஃபோர்ட். நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தா அதோட ஹிஸ்டரியை பத்தி பேசலான்ட்டு, ஆனா கடைசியில பார்த்தா அந்த மலையை பத்தி எந்த டீட்டெயில்ஸுமே யூடியூப்ல இல்ல. சரி, அதை விளாகாவே போடலாம், அது எப்படி இருக்குன்னு காட்டலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். அதுல கேவலா இருக்குன்னு சொல்றாங்க, அதையும் உங்களுக்கு நான் காட்ட ட்ரை பண்றேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து கிருஷ்ணகிரி மெயின் ரோடு. இந்த மலை தான் வந்து அந்த மல்லப்பாடி ஃபோர்ட் இருக்கிறது. மேலே ஃபுல்லாக வந்து சூப்பரெல்லாம் இல்லைங்க, எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. அதை தான் காட்ட போகிறேன் ஒரு வழியாக.
இங்க இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைத் பாக்ஷா மலை தெரியும். அடுத்த விலாக் அங்கதான். இன்னும் பாதி மலை கூட இல்லை, எல்லாருக்குமே பசி எடுத்துக்கிச்சு, எல்லாரும் நின்று இருக்கோம். போலாமா? இங்கதான் ராஜா வந்து பதுங்கி குடும்பம் நடத்துவாரு. அவன் அப்படி போயிடலாம். நடத்தட்டும் நடத்தட்டும், நம்ம எதுவும் கேட்க முடியாதுப்பா. போங்கடா. வந்துட்டாலும் நாலு நாள் பண்ணுவீங்க நாளைக்கு வரத்துக்கு. என்ன ப்ரோ சவுண்ட் ஹெவியா வருது? சவுண்ட் வந்துட்டே இருக்கு, என்னன்னே தெரியல. பாதி மலை கூட ஏற முடியல. ரெண்டு பேரும் வரானுங்க வரானுங்க, இன்னும் வந்துட்டு இருக்கானுங்க. எல்லாரும் வந்துட்டோம், யாராலையுமே நடக்க முடியல. மாணிக்கவேல், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு ரொம்ப பெருமையா இல்ல? எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. எங்க அவன் மாணிக்கவேல்? ரொம்ப ஸ்லோப்பா இருக்கு. அப்பா பாதி தூரம் வந்துட்டோம் வாங்க. என்னது மேல ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு இதுல இருக்க சிலைக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. வரப்போ வந்து சொல்றேன். இந்த சிலை வந்து, அதாவது இங்க வைக்கவே இல்லை, இதா தன்னால உருவாய் வந்தது. இது வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவர் வந்து இதை பார்த்து கண்டுபிடிச்சு வச்சதுக்கப்புறம் இது வந்து சைட்ல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி இவங்க வந்து சிலை மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாங்க வந்து இதை வச்சு இதை செஞ்சு வச்சிருப்பாங்க, இதுல தான் கும்பிட்டுருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு கதைன்னு தெரியல. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இங்கே வந்திருந்தேன், சின்ன பையனாக இருக்கும்போது. இங்கே எங்கேயோ எங்கள் பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு போனோம், எங்கன்னு தான் தெரியல. அப்பாடா இங்கே பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இது வந்து என் டேடி பேரு, இது என் பேரு. KAMESH ஹெச் மட்டும் தான் இருக்குது, இஎஸ் எங்கே போச்சுன்னே தெரில. என் தம்பி பேர் அரவிந்த், ஏ இது இல்லை, ஆறு மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. எங்கள் மம்மி பேரை காணவே காணோம். வாங்க, அவங்க ரெண்டு பேரும் மலையேற ஆரம்பிச்சிட்டாங்க. போலாம். மேலே பார்த்தீங்கன்னா ராணி குளிக்கிற இடம்லாம் இருக்கான், அப்புறம் ராஜா இருக்கிற இடம் எல்லாம் பாதி பாதி இடிஞ்சு இருக்குன்றாங்க. உங்களுக்கு காட்டுறேன்.
பாத்தீங்களா பெரிய மலைபாம்பு சவுண்ட் போடுது. காடு மாதிரியே தான் இருக்கு. கையவாது கொடுத்து தொலை. சஸ் கை கொடு. ஹில் கிளைம்பிங், ஹில் கிளைம்பிங். ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நான் மட்டும் தான் நின்றுருக்கு. இன்னும் அங்கே போகலாம். விட்டுட்டே போயிட்டாங்க. உப்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னசா ஒரு வழி போகுது. இருங்க உங்களுக்கு உள்ள போய் காட்டுறேன்.